ஆம்பாசமுத்திரம் பகுதியில் பார்க்கல் பிடுங்கப்பட்டு சித்திரவதை செய்த சம்பவத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பார்க்கல் பிடுங்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சுபாஷ் கொடுத்த புகாரின் பேரில் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை அதிகாரி உலகராணி பாதிக்கப்பட்ட சுபாஷிடமும் கள்ளிடைக்குறிச்சி காவல் நிலையத்திலும் நேரில் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வேத நாராயணன் கொடுத்த புகாரின் பேரில் இன்று சிபிசிஐடி அலுவலகத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆருத்னா நிறுவன மோசடி வழக்கில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வரும் நடிகர் ஆர் கே சுரேஷின் வங்கிக் கணக்கை ஆய்வு செய்யும் பணியில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஆருத்ரா கோல்ட் டிரேடிங் நிறுவனம் 2,438 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பாஜக நிர்வாகியும் நடிகருமான ஆர் கே சுரேஷ் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக அவரது வங்கிக் கணக்கை முடக்க பரிந்துரை செய்யப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பூஞ்சோலைக்குப்பம் பகுதியில் குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூஞ்சோலைக்குப்பம் கிராமத்தில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைப்பதற்காக பழைய குடிநீர் குழாய்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெறுவதால் குடிநீர் இன்றி அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கண்டமங்கலம் போலீசார் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயற்கை வளங்களை அழித்து குப்பை கிடங்கு அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேவநந்தல் ஊராட்சி புனல்காடு மலைப்பகுதியில் இயற்கை வளங்களை அழித்து குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி 3 JCB இயந்திரங்களை சிறைபிடித்தனர். குப்பை கிடங்கு அமைக்கக்கூடாது என தெரிவித்ததுடன் பெண்கள் தலையில் அடித்துக் கொண்டும் ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம்மில் போதை ஆசாமி ஒருவர் உறங்கியதால் வாடிக்கையாளர்கள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாட்டி பதைக்கும் வெயிலால் மக்கள் தவித்து வருகின்றனர். உடன்குடி பகுதியில் வெயில் வாட்டி பதைத்த நிலையில் சத்தியமூர்த்தி பசார் பகுதியில் உள்ள மதுபான கூடத்தில் மது அருந்தும் குடிமகன்கள் அருகே உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் குளிரூட்டப்பட்ட ஏடிஎம்மிற்குள் சென்று படுத்து குரட்டை விட்டு உறங்கி வருகின்றனர். இதனால் வங்கி வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்கவோ பணம் செலுத்தவோ முடியாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பிரபல துணிக்கடை நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சாய் சில்க்ஸ் கலாமந்திர் குழுமத்தில் காஞ்சிபுரம் வரா மகாலட்சுமி சில்க்ஸ் உள்ளிட்ட 60 இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு சென்னை தியாகராய நகரில் இயங்கி வரும் காஞ்சிபுரம் வர மகாலட்சுமி சில்க்ஸ் கடையில் வருமான வரித்துறையினர் நேற்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரை அடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள காஞ்சிபுரம் வர மகாலட்சுமி சில்க்ஸ் கடையில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். நெல்லையில் சேமிப்பு கிடங்கில் இருந்து டீசல் நிரப்பிக் கொண்டு சென்ற டேங்கர் லாரி நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்தது. நெல்லை ரயில் நிலையம் அருகே உள்ள சேமிப்பு கிடங்கில் இருந்து லாரி ஒன்று டீசல் நிரப்பிக் கொண்டு தச்சநல்லூர் சாலையை நோக்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனையடுத்து லாரியில் இருந்து கீழே குறித்த ஓட்டுநர் சிவபெருமாள் பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நுரை கலந்த தண்ணீரை அடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி முழக்கத்திற்கிடையே கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர். பக்தர்களின் தாகத்தையும் பசியையும் போக்கும் வகையில் மாசி வீதிகளில் ஏராளமானோர் உணவுகளை வழங்கினர். மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக மேலமாசி வீதியில் சலீம் முகமது என்ற இஸ்லாமியர் பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் வழங்கினார். கடந்த 30 வருடங்களாக ஒவ்வொரு சித்திரை திருவிழாவின் போதும் இவர் குளிர்பானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மருதி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று உற்சாகமாக போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். சிங்கம்புணரி அருகே மருதிப்பட்டி மருது அய்யனார் கோவில் அருகே அமைந்துள்ள மருதி கண்மாயில் மீன்பிடி திருவிழா தொடங்கியது. ஊர் அம்பலக்காரர்கள் மற்றும் பெரியவர்கள் மருது அய்யனாரை வணங்கி மீன்பிடிக்க அனுமதி கொடுத்தவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்மாயில் இறங்கி மீன்களை பிடிக்க தொடங்கினர். இதில் பெரிய விரால், குறவை, ஜிலேபி, கெண்டை, ஐரை போன்ற நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கால்வாய் பணியின் போது கைப்பம்பின் வாயை மூடி நூதன முறையில் அமைக்கப்பட்ட வீடியோ வைரலாகியது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏடாமச்சி கிராமத்தில் கால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதன் வாயை அடைத்து போடப்பட்டிருப்பதற்காக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மக்களின் வரிப்பணத்தில் போடப்பட்ட கைப்பம்பை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் பிடிக்க கைப்பம்ப் இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையில் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சமயசங்கிலி, கணபதிபாளையம், களியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் வாழை மரங்களை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் வாழை மரங்கள் முற்றிலும் கீழே சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் பல லட்சம் நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தாழ்வான பகுதியில் சென்ற மின்கம்பி உரசியதில் 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற மாணவன் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் சம்புவராயநல்லூர் என்ற இடத்தில் தினேஷ்குமார் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தாழ்வான பகுதியில் உள்ள மின்கம்பி கழுத்தில் உரசியதில் சம்பவ இடத்திலேயே தினேஷ்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி அருகே வீட்டின் முன்பகுதி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய கைக்குழந்தையை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். காட்டன் பகுதியில் அந்தோணியம்மாள் என்பவர் தனது மகன், மருமகள் மற்றும் பேரக்குழந்தையுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் திடீரென பலத்த மழை பெய்ததில் இவர்களது வீட்டு அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் கைக்குழந்தை உள்ளிட்ட 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி கைக்குழந்தை உட்பட 4 பேரையும் பத்திரமாக மீட்டனர். மதுரையில் கள்ளழகர் குதிரையில் வருவது போன்ற தோன்றிய கருமேகங்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மழையின் போது தோன்றிய கருமேகங்களை ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அப்போது அது கள்ளழகர் குதிரையில் வருவது போல தோன்றியுள்ளது. இதனையடுத்து கருமேகங்களுக்கு மேல் கள்ளழகர் உருவம் வரைந்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கருமேகங்களில் கள்ளழகர் தோன்றியது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மிஸ் வேடந்தவாடி திருநங்கைகள் அழகி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த பிரக்யா முதலிடம் பிடித்து மிஸ் வேடந்தவாடியாக மகுடம் சூடியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் 201ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகளின் நடன போட்டி மற்றும் மிஸ் வேடந்தவாடி அழகி போட்டி கூத்தாண்டவர் திருக்கோவில் கலையரங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த பிரக்யா மிஸ் வேடந்தவாடி அழகு போட்டியில் முதலிடம் பிடித்து மிஸ் வேடந்தவாடியாக பட்டம் பெற்று மகுடம் சூடினர். புதுச்சேரி மாநிலத்தில் திருநங்கைகள் இஷ்ட தெய்வமாக கருதப்படும் கூத்தாண்டவர் கோயிலில் ஏராளமான திருநங்கைகள் கோயில் பூசாரிகளிடம் தாலி கட்டிக் கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று புதிய உடைகள், அணிகலன்கள் அணிந்து கொண்டு கூத்தாண்டவரை தரிசனம் செய்தனர். பின்னர் திருநங்கைகளுக்கு நடத்தப்பட்ட மிஸ் அழகி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடித்த மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மணம்பூண்டி அடுத்த ஆசிரியர் நகரைச் சேர்ந்த ரஞ்சிதா என்பவர் இரு பிள்ளைகளுடன் வெளியூருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 8 சவரன் நகைகள் மற்றும் 60,000 ரூபாய் பணம் திருட்டு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ரஞ்சிதா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் காரையார் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 4.5 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காரையார் அணை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக போதிய அளவு மழை இல்லாததால் அணைக்கு நீர்வரத்து குறைந்து நீர்மட்டம் கிடுகிடுவென சரிந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் காரையார் அணை நீர்மட்டம் சற்று உயரத் தொடங்கியது. ஒரே நாளில் 4.5 அடியாக உயர்ந்து அணையின் நீர்மட்டம் 22 அடியாக அதிகரித்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாய் தலையில் சிக்கிய டப்பாவை 2 மணி நேரமாக போராடி அகற்றிய தீயணைப்புத்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். ராசிபுரம் அருகே வள்ளலார் சாலை குடியிருப்பு பகுதியில் சுற்றித்திருந்த திருநாயின் தலையில் பிளாஸ்டிக் டப்பா ஒன்று சிக்கிக் கொண்டது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் நாயை பிடித்து டப்பாவை அகற்ற முயற்சித்தும் நாய் பிடிபடாமல் கடந்த 1 வாரமாக உணவின்றி தவித்து வந்தது. இதனையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் தீயணைப்புத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் தீயணைப்புத்துறையினர் சுமார் 2 மணி நேரமாக நாயை துரத்தி பிடித்து முகத்தில் இருந்த டப்பாவை அகற்றினர். மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் பார்மலின் ரசாயனம் கலந்த 130 கிலோ மீனை பறிமுதல் செய்தனர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பகுதியில் தினசரி மீன் மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த மீன் சந்தையில் பார்மலின் ரசாயனம் கலந்து மீன்கள் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற குழுவினர் பார்மலின் ரசாயனம் கலக்கப்பட்ட 130 கிலோ மீன்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேனூரில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீரிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கினர். சில காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் போக்கு காட்டினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு வெள்ளி காசு, கட்டில், அண்டா, பீரோ உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் கூடலூரில் அரசு நேரடி கொள்முதல் நிலைய அதிகாரிகள் எடை இயந்திரம் மூலம் 400,000 கிலோ நெல் மோசடி செய்ததாக விவசாயிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கூடலூர் பகுதியில் உள்ள சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் அறுவடை செய்த 100,000 உடையை நெல் கொள்முதல் நிலையத்தில் கொடுத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். எடை இயந்திர மோசடி மூலம் அதிகாரிகள் 100,000 மூட்டைக்கு 400,000 கிலோ கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டியவர்கள் மூட்டைக்கு 35 ரூபாய் கையூட்டு மூலம் 35 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்ததாக புகார் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நெலாக்கோட்டையில் ஒற்றை காட்டு ஆண் யானை ஒன்று 20 நாட்களாக பகல் நேரத்தில் நடமாடி வருவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இன்று காலை நெலாக்கோட்டை நகர பகுதிக்குள் காட்டு யானை வருவதை அறிந்த அப்பகுதி மக்கள் வீட்டிற்குள் பதுங்கினர். சாலையில் நடந்து வந்த அந்த காட்டு யானையை கண்ட வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்திவிட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடினர். ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை தாக்கிவிட்டு ஒய்யாரமாக நடைபோட்டு சென்றது. இதனையடுத்து காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிகள் கொண்டுவிட வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த சம்பவத்தில் முன்னாள் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சிறார் 2 பேரை ASP பல்வீர் சிங் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக பாபநாசம் லோயர் கேம்ப் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் ASP பல்வீர் சிங் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக அருண்குமார் உள்ளிட்ட 7 பேர் வரும் 5ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் குடலூரில் இருந்து மைசூர் சென்ற கர்நாடக அரசு பேருந்தை குட்டியுடன் வழிமறித்த மூன்று காட்டு யானைகளை பயணிகள் அச்சத்துடன் புகைப்படம் எடுத்தனர். கூடலூரில் இருந்து கர்நாடக மாநில அரசு பேருந்து சுமார் 50 பயணிகளுடன் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் நடுவே அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. பேருந்து பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அருகே சென்றபோது பிறந்து சில நாட்களே ஆன குட்டியுடன் மூன்று யானைகள் சாலையில் சென்ற பேருந்தை வழிமறித்து நின்றது. பின்னர் குட்டி யானையை தாய் யானையும் மற்ற யானைகளும் மிகுந்த பாதுகாப்புடன் அழைத்துக் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றனர். தருமபுரி மாவட்டத்தில் விஏஓவை டிராக்டர் ஏற்றி கொல்ல முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா மெனசி விஏஓ ஆக இருப்பவர் இளங்கோ. இவர் பாப்பிரெட்டிப்பட்டி போலீசில் புகார் மனு கொடுத்துள்ளார். அதில் காளியம்மன் கோவில் அருகில் மெனசியை சேர்ந்த ராகவன் என்பவருக்கு சொந்தமான டிராக்டரில் கனிம வள கற்களை ஏற்றிக்கொண்டு வரும்போது தான் தடுத்து நிறுத்தியதாகவும் அப்போது தன்னை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இரவு நேரத்தில் கள்ளத்தனமாக கனிம வள கற்களை கடத்திச் சென்ற ராகவன், தம்பிதுரை மற்றும் இரண்டு நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கே புதுப்பட்டி அருகே அரியநாயகி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு திரட்டு போட்டி நடைபெற்றது. கல்லூர் கிராமத்தில் அரியநாயகி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேமுனீஸ்வரர் கோவில் திடலில் மஞ்சு திரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து 700 மேற்பட்ட காளைகள் களமிறங்கின. இளைஞர்கள் பலர் மாடுகளை அடக்கி கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசுப் பொருட்களை பெற்றனர். இந்த மஞ்சு விரட்டில் கே புதுப்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் மாடு முட்டி உயிரிழந்த நிலையில் 63 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாநில முன்னாள் முதலமைச்சர் படுகொலை வழக்கில் குற்றவாளியான காவலர் பல்வந்த் சிங்கிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியான் சிங் கடந்த 1995 வெடிகுண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்யக்கோரி அனுப்பிய கருணை மனு மீது முடிவெடுக்க காலதாமதம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி பல்வந்த் சிங் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையில் மரண தண்டனையை குறைக்க வேண்டும் என்ற பல்வந்த் சிங்கின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இடியின் சத்தம் கேட்டு அஞ்சிய குழந்தை தனது தந்தையை கட்டி தழுவிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தந்தையின் மடியில் பெண் குழந்தை ஒன்று அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென பெரிய இடி சத்தம் கேட்டது. இடி சத்தத்துக்கு பயந்த குழந்தை உடனடியாக தனது தந்தையை கட்டி தழுவியது. இடி சத்தம் கேட்டவுடன் குழந்தை காட்டிய முகபாவனை காண்போரை ரசிக்க வைத்தது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கேரளாவில் வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட பரோட்டாவில் புழுக்கள் இருந்ததை கண்ட பயணி அதிர்ச்சி அடைந்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து காசர்கோடுக்கு கடந்த மாதம் 25 வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் ரயிலின் E1 பெட்டியில் பயணம் செய்த பயணிகளுக்கு பரோட்டா வழங்கப்பட்டது. ஒரு பயணிக்கு வழங்கப்பட்ட பரோட்டாவில் புழு இருந்தது. அதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பயணி காசர்கோடு சென்றதும் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இதனிடையே சக பயணிகள் அதனை செல்போனில் படம் எடுத்து வெளியிட்டனர். கேஷ் ஆன் டெலிவரி நடைமுறை ஊழலுக்கு வழிவகுக்கும் என கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம், எரிவாயு, எல்பிஜி அல்லது சிஎன்ஜி கட்டணங்களை செலுத்தவும், விமானம் மற்றும் ரயில் டிக்கெட்டுகளை பதிவு செய்யும் போதும் 10,000 ரூபாய்க்கு அதிகமான தொகை வந்தால் கட்டாயம் டிஜிட்டல் வழியிலோ அல்லது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியோ செலுத்த வேண்டும் என உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த அஸ்வினி உபாத்யா என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் கருத்துக்களை அறிந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. பெண் பாலின திருமணங்களை அங்கீகரிப்பது தொடர்பாக முடிவு செய்ய மத்திய அமைச்சரவை செயலாளர் தலைமையில் குழு அமைக்க உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருமணங்களுக்கு இணையாக தன் பாலின திருமணங்களை அங்கீகரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த முறை விசாரணை நடைபெற்றபோது தன் பாலினத்தவர்களின் சமூக பாதுகாப்பு, அவர்களுக்கான உரிமைகள் ஆகியவற்றை வழங்கலாமா என மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வழக்கு மீண்டும்
மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் இந்த விவகாரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சகங்களை உள்ளடக்கியது என்பதால் மத்திய அமைச்சரவை செயலாளர் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார்.